முள்ளங்கி சாகுபடி செய்வது எப்படி? முள்ளங்கி அனைத்து வகையான மண் வகைகளிலும் இருந்து விரைவாக வளரக்கூடிய ஒரு காய்கறி பயிராகும். குறைந்த செலவில் அதிக மகசூல் பெற முடியும். முள்ளங்கி ஒரு மருத்துவ குணம் நிறைந்த காய்கறியாகும். மஞ்சள் காமாலை நோய்க்கு இது ஒரு சிறந்த மருந்தாகும். நமது இரத்தத்தில் காணப்படும் பிலுரிமீன் அளவை குறைத்து மஞ்சள் காமாலை நோயை கட்டுப்படுத்தும். பித்த சுரப்பி இரத்தத்தில் கலப்பதை தடை செய்கிறது. முள்ளங்கி வெப்பம் மற்றும் மித வெப்பம் பகுதிகளில் நன்கு வளரக்கூடிய பயிராகும். இது வேகமாக வளரக்கூடிய பயிர் வகைகளில் ஒன்று. சுமார் 40 முதல் 60 நாட்களில் அறுவடைக்கு தயாராகும். அதிகமாக பூச்சி நோய்கள் தாக்குதல் காணப்படுவதில்லை. எனவே இந்த முள்ளங்கி அதிக மகசூல் மற்றும் லாபம் தரக்கூடிய பணப்பயிராகும். முள்ளங்கியில் நீண்ட முக்கோண வடிவம் கொண்ட வகையும் உருண்டை வடிவில் கிழங்குகளும் உருவாகும். 30 சென்டிமீட்டர் வரை நீளம் கொண்டதாக வளரக்கூடிய பயிராகும். காலநிலை வெப்பம் 10 முதல் 30 சென்டிகிரேடு வரை வளரக்கூடியது. முள்ளங்கியை பயிரிட நல்ல வடிகால் உள்ள இழகிய மண் மிகவும் சிறந்தது. 6 முதல் 8 இன்ச் வரை இழகிய மண் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அடியுறாக பண்ணை கழிவு உரம் தொழு உரம் இட வேண்டும். மண்ணை பூஞ்சான தாக்குதலில் இருந்து பாதுகாக்க தூய்மைப்படுத்த வேண்டும். பயிர் செய்யப்படும் நிலத்தை ஒளி ஊடுருவி செல்லும் பாலத்தின் தாள் மூடி வைப்பதால் சூரிய வெளிச்சத்தில் இருந்து கிடைக்கும் வெப்பம் மண்ணில் ஈர்க்கப்பட்டு வெளியில் செல்லாமல் வெப்பம் அதிகமாவதால் பூஞ்சான விதைகள் அழிக்கப்பட்டு முள்ளங்கி பயிரை நோய்கள் தாக்காமல் பாதுகாக்கப்படும். முள்ளங்கி நாற்றுகளை தயாரித்தல் மேட்டு பாத்தி அமைத்து விதைகளை 1 பங்குக்கு 4 பங்கு மணல் என்ற அளவில் சராசரியாக தூவி நாற்றங்களை செழிப்பாக உருவாக்கலாம். 10 முதல் 12 கிலோ வித்துக்களை 1 ஏக்கர் சாகுபடி நிலத்திற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். விதைகளை நாத்தலின் ஆசிட் அமிலத்தை 10 க்கு 20 PPM என்ற அளவில் கலந்து அதில் முள்ளங்கி விதைகளை தேர்வு செய்து நடவு செய்ய வேண்டும். மேட்டு திட்டு பாத்திகளை வரிசையாக அமைத்து மேட்டு திட்டு பாத்திகளில் கன்றுகளை நடவு செய்ய வேண்டும். செடிக்கு செடி குறைந்தது 10 சென்டிமீட்டர் அளவிலும் வரிசைக்கு வரிசை குறைந்தது 30 சென்டிமீட்டர் அளவிலும் நடவு செய்ய வேண்டும். நீர்ப்பாசனம் மற்றும் உரமிடும் முறை. நட்டு 4 தினங்களுக்கு தினமும் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பின்பு 3 அல்லது 4 நாட்கள் இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். தொழு உரம் ஹெக்டேருக்கு 25 முதல் 40 டன் வரை இட வேண்டும். தலை உரம் 18 முதல் 50 கிலோ வரை இடலாம். அம்மோனியம் சல்ஃபைட் உர வடிவில் இட வேண்டும். 50 கிலோ பொட்டாசியம் சத்து முரியட் ஆஃப் பொட்டாசியம் வடிவில் இட வேண்டும். தலைச்சத்து உரத்தை 1/2 பங்கினை அடி உயரமாகவும் பின்பு 30 நாட்கள் கழித்து 1/2 பங்கு உயரத்தை மேல் உரமாகவும் இட வேண்டும். முள்ளங்கி பயிர்களுக்கு நடுவில் களைகளை கட்டுப்படுத்த நைட்டோபோன் 20% மருந்துகளை தெளித்து களை விதைகளை முளைக்காமல் இருக்க செய்யலாம். வேகமாக வளரக்கூடிய முள்ளங்கிகளை வேகமாக வளர்ந்து கிழங்குகள் மண்ணின் மேல்பாகத்தில் தடித்து வளரும். தேவைக்கு ஏற்ப இளம் முள்ளங்கிகளை அறுவடை செய்யலாம். முக்கியமாக முள்ளங்கி பயிர்களை இலைப்புழுக்கள் தாக்கக்கூடும். இதை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டையை சாராக மாற்றி தெளித்து கட்டுப்படுத்தலாம். முள்ளங்கி 40 முதல் 60 நாட்களில் மகசூல் தரும். மண்ணில் புதைந்துள்ள கிழங்குகளை எடுத்து அதனை தண்ணீரில் நன்றாக கழுவி சுத்தம் செய்து பின்பு விற்பனைக்கு கொண்டு செல்கின்றனர் விவசாயிகள். தமிழகத்தில் அதிக அளவில் முள்ளங்கி சாகுபடியில் முதல் இடத்தில் வகிக்கும் மாவட்டம் தருமபுரி மாவட்டம். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, காரிமங்கலம், பெண்ணாகரம், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு விவசாயிகள் முள்ளங்கி சாகுபடி செய்கின்றனர். விவசாய நிலத்தில் கிலோ 6 ரூபாய்க்கு விற்கப்படும் முள்ளங்கி வெளி மார்க்கெட்டில் 20 முதல் 30 ரூபாய் வரை சில நேரங்களில் விற்பனையாகின்றது. இதனால் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைப்பதோடு 1 ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி சாகுபடி செய்ய 35,000 ரூபாய் செலவாகிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு 20 முதல் 30,000 ரூபாய் லாபம் கிடைக்கும் என்றும் ஒரு சில காலகட்டத்தில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி அடைவதன் காரணமாக நஷ்டம் அடைவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். முள்ளங்கி 60 நாட்கள் பயிர் என்பதால் விவசாயிகள் ஒரு முறை நஷ்டம் அடைந்தாலும் அடுத்த முறை அவர்களை கண்டிப்பாக லாபம் தேடி வரும் என்பதுதான் உண்மை. முள்ளங்கி விவசாயிகள் தொடர்ந்து முள்ளங்கி சாகுபடி செய்து வருகின்றனர். இது எவ்வாறு சாத்தியம் என்றால் சுமார் 2 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட விவசாயிக்கு ஒருவர் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் முள்ளங்கி சாகுபடி செய்தால் மற்றொரு 1 ஏக்கர் நிலத்தை அடுத்த மாதத்திற்கு முள்ளங்கி பயிரிட நிலத்தை தயார் செய்து கொண்டிருப்பார்.
இது போன்று மாற்றி மாற்றி சாகுபடி செய்யும் போது ஒரு முறை லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் அடுத்த முறை நிச்சயம் லாபம் கிடைக்கும் என்பதுதான் விவசாயிகளுடைய கருத்தாக உள்ளது.